திருவள்ளூர் மாவட்டம் திருர் நெல் ஆராய்ச்சி நிலையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையங்களுள் ஒன்றாகும். இந்நிலையம் மானாவாரி மற்றும் பாசன பகுதிகளுக்கு ஏற்ற அதிக மகசூல் தரும் தரமான நெல் ரகங்களை உருவாக்கி வருகிறது. மேலும் கலர் உவர் மற்றும் கடலோர பகுதிகளுக்கு ஏற்ற நெல் ரகங்களை அறிமுகப்படுத்தியும் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டும் வருகிறது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருவள்ளூர் மாவட்டம் திரு நெல் ஆராய்ச்சி நிலைய செயல்பாடுகள் குறித்து விளக்குகிறார் இந்நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனிவர் ஆர். சந்திரசேகரன் அவர்கள். நெல் ஆராய்ச்சி நிலையம் திருவூர்குப்பம் 1942 தமிழக அரசால் நெல் பரிசோதனை நிலையமாக தோற்றுவிக்கப்பட்டது. அதன் பின்னர் 1981 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டு 1982 நெல் ஆராய்ச்சி நிலையமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இவ்வாராய்ச்சி நிலையமானது கடந்த 75 செயல்பட்டு கொண்டிருப்பதால் அந்த கௌரவிக்கும் விதமாக பவளவள ஆண்டு கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 29 2017 சிறப்பாக நடைபெற்றது. இப்பண்ணையின் முக்கிய நோக்கமாக வறட்சியை தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்களை உற்பத்தி செய்வது, மானாவாரிக்கு தேவையான ரகங்களை தேர்வு செய்து நல்ல ரகங்களை கண்டுபிடித்தல், கலர் மற்றும் உவர் நிலங்களுக்கு தேவையான புதிய ரகங்களை கண்டுபிடித்தல், குலை நோய், துங்குரோ மற்றும் இலையழுகல் நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தியுள்ள ரகங்களை கண்டறிதல், தண்டு துளைப்பான், சுருள்பூச்சி மற்றும் பச்சை தத்துப்பூச்சிக்கு எதிர்ப்பு தன்மையுடைய ரகங்களை கண்டறிதல் இதன் முக்கிய நோக்கங்களாக செயல்பட்டு வருகிறது. இவ்வாராய்ச்சி நிலையத்தில் இதுவரையில் 14 நெல் ரகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அவற்றில் TKM6 என்ற நெல் ரகம் உலகளவில் தண்டு துளைப்பானுக்கு எதிர்ப்பு சக்தியுடைய ரகங்களை உற்பத்தி செய்வதற்கு மூல காரணியாக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இதன் இவ்வரகத்தை அடிப்படையாக கொண்டு பல உயரிய விளைச்சல் ரகங்களாகிய சர்வதேச அளவிலையும் தேசிய அளவிலையும் வெளியிடப்பட்டுள்ளது. TKM9 என்ற ரகம் சிவப்பு வகை அரிசியை கொண்டது. இது தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக பயிரிடப்பட்டு வருகிறது. மேலும் கேரளா போன்ற அண்டை மாநிலங்களில் அதிக பரப்பளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. TKM 11, TKM 12 போன்ற இரண்டு ரகங்கள் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மானாவாரிக்கு ஏற்ற ரகங்களாக கண்டறியப்பட்டுள்ளது. தற்சமயம் அதாவது 2015 TKM 13 என்ற ரகம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் இவ்வாராய்ச்சி நிறுவனத்தின் மூலமாக வெளியிடப்பட்டுள்ளது. இவ்வரகமானது மிகவும் சன்ன ரகத்தைச் சேர்ந்தது. மேலும் காவிரி டெல்டா பகுதிகளில் தாளடி பருவத்தில் அதாவது செப்டம்பர் மாதத்தில் விதைப்பு செய்யக்கூடியது. பிற மாவட்டங்களில்
சம்பா பருவத்தில் அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் பயிரிடக்கூடியது. மேலும் இது தற்சமயம் இம்மாவட்டத்தில் அதிகமாக பயிரிடப்படும் ஆந்திரா பொன்னி பிபிடி 52/04 இணையான ரகமாக கருதப்படுகிறது. மேலும் இது ஆந்திரா பொன்னியை விட 10% மகசூல் அதிகமாக கொடுக்க வல்லது. இந்த பண்ணையில் முக்கியமாக வறட்சி மற்றும் மானாவாரி பயிர்கள் ரகங்களுக்கு ஏற்ற ரகங்களை உற்பத்தி செய்தல், மத்திய கால சன ரகங்களை உற்பத்தி செய்தல், பூச்சி நோய் தாக்குதலுக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய ரகங்களை உற்பத்தி செய்தல், மற்றும் குறிப்பாக தற்சமயம் பண்ணையிலே நகரியார் திட்டத்தின் மூலமாக உலக வங்கி நிதியுதவியுடன் நீடி கரும்பு சாகுபடி, திருந்திய நெல் சாகுபடி மற்றும் மாமரத்தில் சாகுபடி குறிப்புகள் பற்றிய செயல் விளக்க திடல்கள் விவசாய நிலங்களில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் உலக வங்கி நிதியுதவியுடன் விவசாயிகளுக்கு பயிற்சி வகுப்புகளும் நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கத்தினத்திலிருந்தும் நிதியுதவியுடன் எம்ஜிஆர் 100 ஆண்டு விழாவை ஒட்டி எம்ஜிஆர் 100 என்ற ரகம் விவசாய மத்தியிலே பிரபலப்படுத்தும் நோக்கத்துடன் 2.1 லட்சம் நிதியுதவியுடன் செயல்பட்டு வருகிறது. மேலும் இத்திட்டத்தின் மூலமாக எம்ஜிஆர் 100 என்ற ரகம் விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற விதத்திலே 10.5 லட்சம் விதை உற்பத்தி செய்து அவர்களுக்கு விவசாயிகளுக்கு கொடுக்க இந்த திட்டத்தின் மூலம் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்தினுடைய நோக்கங்கள் அனைத்து மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக பயிற்சிகள் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்னும் வருங்காலங்களில் இந்த பயன்களை இந்த விவசாய பெருங்குடி மக்கள் பயன்பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இதை தவிர மண்புழு உரம் உற்பத்தி மற்றும் விநியோகம், மஸ்ரூம் உற்பத்தி மற்றும் விநியோகம், அசோலா உற்பத்தி மற்றும் விநியோகம், பல்லுணர் விதை உற்பத்தி, ஆதார விதை உற்பத்தி போன்ற விதை உற்பத்திகளும் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு கொடுத்து வருகிறோம். பொதுவாக வல்லுணர் விதை உற்பத்தி என்பது TKM 13, TKM 9 போன்ற ரகங்களை தேர்வு செய்து அது வல்லுநர் விதை உற்பத்தி செய்து அரசு விதைப்பண்ணைகளுக்கும் தனியார் விதை உற்பத்தியாளர்களுக்கும் வழங்கி வருகிறோம். எனவே இந்த ஆராய்ச்சி இப்பகுதி மக்கள் இவ்வாராய்ச்சி நிலையத்தினுடைய திட்டங்களை நன்கு அறிந்து அவர்கள் மூலமாக இதை திட்டத்தை நன்கு பயன்படுத்தி பயனடையும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஆர். சந்திரசேகரன் அவர்களை 0994862013 57 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.